நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் நடித்த ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச் வந்து நேற்று ஒரு திருவிழா போல் நடந்தது. ஆடியோ லான்ச்சுக்கு நேற்று போனதுனால தான் நம்ம வந்து வீடியோ அப்லோட் பண்ண முடியல. ஸோ தடங்களுக்கு வருந்துகிறோம். அது பற்றிய வீடியோக்களை இன்றைக்கி தொடர்ந்து அப்லோட் பண்ணுறோம். தலைவரோட வழக்கமான ஆடியோ லான்ச்சை விட இது கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்தது அப்படின்னு சொல்லணும். சந்திரமுகி ஆடியோ லான்ச்சில் தலைவர் ஒரு ஸ்பீச் கொடுத்துருந்தார்ல, அதே போல் ஒரு ஸ்பீச் தான் இந்த ஜெயிலர் படத்தோட ஆடியோ லான்ச்லையும் கொடுத்துருக்காங்க. தலைவர் மட்டும் இல்லை, தலைவர் கூட சேர்ந்து கலாநிதியும் இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்சில் சம்பவம் பண்ணியிருக்காரு. கொஞ்ச நாளாகவே இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற பட்டத்துக்குண்டான சர்ச்சையை வந்து நிறைய பேர் தெரிஞ்சே கிளப்பிட்டுருக்காங்க. அது எல்லாருக்கும் தெரியும், சூப்பர் ஸ்டார்னால் என்றைக்குமே அது தலைவர் தான். அது தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை, இந்திய சினிமா துறைக்கு சூப்பர் ஸ்டார்னால் தலைவர் தான். அதை வந்து அமிதாப் பச்சனே சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது இங்கே உள்ள பிஸ்கோத் பசங்க சில பேர் வந்து வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அது வந்து அவங்க காதுகளுக்கும் போயிருக்கு. அது பற்றி கலாநிதி மாறன் ஒரு விஷயம் சொன்னார். இப்போ வந்து இந்த சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிறது பற்றி நிறைய பேர் பேசிகிட்டு இருக்காங்க. சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது என்றைக்குமே தலைவர் தான், அது இந்தியாவுக்கே, தமிழ் இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் இல்லை இந்தியாவுக்கே சூப்பர் ஸ்டார்னால் தலைவர் தான். தலைவருக்கு போட்டி வந்து சகோதரர் தளபதி விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்டாப் பண்ணும்போது நம்ம ரசிகர்கள் எல்லாம் பயங்கரமாக கொந்தளிக்க ஆரம்பித்தாங்க. உடனே கலாநிதி மாறன் இருங்க இருங்க சொல்லி முடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, சகோதரர் தளபதி விஜய் அவர்கள் சொல்கிற மாதிரி தான் ரஜினிகாந்த் சாருக்கு போட்டி சிவாஜி ராவ் தான் அப்படின்ட்டு நம்ம கலாநிதி மாறன் பேசியிருந்தார். அது மட்டும் இல்லாமல் கலாநிதி மாறன் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த வயசில், அதாவது தலைவரோட இந்த 73வது வயசுலேயும் அவர் வந்து இன்னமும் சூப்பர் ஸ்டாராக தான் இருக்கார் இருப்பார். அவரோட கால் சீட்டுக்காக தயாரிப்பாளர்கள்லாம் இன்னமும் அவர் வீட்டுக்கு முன்னாடி க்யூவில் நிற்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சம்பவம் பண்ணிவிட்டு நீங்கள் அந்த சூப்பர் ஸ்டார் பட்டத்துக்கு ஆசைப்படுங்கடா அப்படின்ட்டு நம்ம கலாநிதி மாறன் வந்து ஒரு தரமான பதிலடி கொடுத்துருக்காரு. கலாநிதி மாறன் அப்படி சொல்லும்போது அரங்கமே ஒரு நிமிஷம் அதிர்ந்தது. அதை வந்து நம்ம நேரடியாக பார்த்தோம். கலாநிதி மாறன் அவர்களே ஒரு நிமிஷம் அப்படியே ஸ்டன் ஆகி நின்ட்டாங்க அப்படின்னா பாருங்களேன். கலாநிதி மாறன் வந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொன்னார். அதாவது ஹுக்கும் பாடலில் நம்ம சூப்பர் சூப்பு வரிகளை பற்றி, எங்கள் தாத்தா தலைவரோட ரசிகர், அதாவது தலைவர் படங்களை விரும்பி பார்ப்பார். எங்கள் அப்பாவும் தலைவர் படங்களை விரும்பி பார்ப்பார். நான் சொல்லவே வேணாம், என் மகளும் தலைவர் படங்களை விரும்பி பார்க்குறாங்க. இது வந்து வெறும் பாடலுக்காக எழுதப்பட்ட வரிகள் கிடையாது, உண்மையான வரிகளும் கூட அப்படின்னு கலாநிதி மாறன் சொல்லியிருந்தார். கலாநிதி மாறன் ஏற்கனவே நிறைய மேடைகளில் சொல்லியிருக்காரு, சூப்பர் ஸ்டார் அப்படின்னா அது தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் மட்டும்தான், அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வரப்போகிறதும் கிடையாது, பிறக்க போகிறதும் கிடையாது அப்படின்ட்டு கலாநிதி மாறன் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதை தான் இந்த ஜெயிலர் ஆடியோ லான்ச்லேயும் சொன்னார். அவர் சொல்லும்போது அரங்கம் சும்மா திரிச்சுது.